அவங்களை நண்பர்கள் நம்ம இன்னைக்கு நான் செய்யப்படுறது கத்திரிக்காய் சாதம் வாங்கி பாத்துன்னு சொல்லுவாங்க. இது வந்து நானே இப்போ ஒரு சிம்பிளாக செஞ்சுருக்கேன். இதே மாதிரி இன்னொரு கத்திரிக்காய் சாதம், அது ஸ்பெஷல் சாதம், அது இன்னொரு நாள் செஞ்சு காட்டுறேன். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது வாங்கி பாத். அதுக்கு வந்து இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் ஆக்கி வச்சுக்க போகிறோம். இதுதான் அந்த வாங்கி பாத்துனா கத்திரிக்காய் சாதம். அதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு முக்கியமானது இது எல்லாமே வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான். நம்ம எதுவும் இது பண்ண வேண்டாம், எல்லாமே வீட்லேயே எப்போவுமே இருக்கிறது தான். அதை வச்சு தான் நம்ம இப்போ வாங்கி பாத் செய்ய போகிறோம். 2 டேபிள்ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், தனியா 2 டேபிள்ஸ்பூனு, காஞ்ச மிளகாய் 1-7 எடுத்திருக்கேன், 1 பட்டை 4 கிராம்பு எடுத்திருக்கேன். இதெல்லாம் இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணலாம். முதல்ல பருப்பு ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். பருப்பு வாசனை வரும்போதே நீங்க தனியா போட்டுருங்க. வெந்தயம், மிளகு, பட்டை 4 கிராம்பு. மசாலாலாம் நல்லா வறுபடுற மாதிரி வருங்க, தீ வச்சிடாதீங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தீஞ்சு போயிட்டால் ஸ்மெல் வேறு மாதிரி இடம் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள் நல்லா வாசமாக இருக்கீங்க. இந்த வாசனை வந்ததும் எடுத்துடலாம். காஞ்ச மிளகாய், காஞ்ச மிளகாவை கருகிடாம லைட்டாக வதக்கி போடுங்க. எல்லாமே வறுத்து வச்சு நம்ம இப்போ வந்து மிக்சியில் கொர கொரப்பாக அரைச்சிப்போம். நல்லா நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கொர கொரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்லெண்ணெயில் ஊற்றி செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. நல்லெண்ணெய் நான் ஊற்றி செய்கிறேன். 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு 1/2 ஸ்பூன், கடுகு வடித்ததும் சோம்பு சும்மா 1/2 ஸ்பூன் ஃப்ளேவருக்காக வாசனைக்காக போடுறோம். நிறைய போடணும்னா 1/2 ஸ்பூன் இருந்தால் போதும். சோம்பு வடித்ததும் தாளிக்க 1/2 ஸ்பூன் கடலப்பருப்பு, உளுந்து. கருவேப்பிலை இப்போ நம்ம கத்திரிக்காய் போடலாம். கத்திரிக்காவை நம்ம நீலவாக்கில் அரைஞ்சிருக்கோம். நான் 1/6 கத்திரிக்காய் நீலவாக்கில் அரைஞ்சிருக்கேன். கத்திரிக்காய் வதங்கும் போதே கத்திரிக்காய்க்கு மட்டும் தேவையான உப்பு போட்டிருக்கேன். கத்திரிக்காவை அப்படியே எண்ணெயிலே வதக்குங்க. நல்லா நம்ம லஞ்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். பசங்களுக்கு கட்டித்தரேன். கத்திரிக்காய்லாம் சாப்பிட மாட்டேன்னு அடம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி நீங்கள் சாதம் அந்த மசாலா நம்ம போடுற பாரு, அதை போட்டு இது பண்ணி கொடுத்து பாருங்கள். பசங்க எல்லாமே சாப்பிடுவாரு. எல்லாருக்கும் இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். 80% இந்த மாதிரி வெந்துட்டோடனே புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கோம். 2 டேபிள்ஸ்பூன் அதை ஊற்றுறோம். புளி பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்கட்டும். புளி எடுப்பு நல்லா போயிடுச்சு. இப்போ வந்து இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த பொடி, அதை போட்டு இப்போ லைட்டாக வதக்குறோம். தேங்காவை நீங்கள் கூட போட்டும் அரைச்சிக்கலாம், இல்லை இப்படியும் மேலே தூவிக்கலாம். வறுத்துட்டு செஞ்சிங்கனாலும் நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ரைஸ் கலக்க போகிறோம். ரைஸ் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வெடித்து வச்சுருக்கேன். பாசுமதி அரிசியில் தான் செய்யணும்ல, நான் சாப்பாட்டு அரிசியில் தான் செஞ்சுருக்கேன். நல்லாயிருக்கும் பாருங்கள். சாப்பாட்டு அரிசியிலும் செஞ்சால் செஞ்சு பாருங்கள். பொடிக்கு ஏற்ற மாதிரி சாதம் போட்டு கலரி கலரிக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலருங்க. முதல் கத்திரிக்காய்க்கு மட்டும் தானே உப்பு போட்டோம், இப்போ சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுருங்க. அருமையான இப்போ வாங்கி பாத் ரெடி ஆயிடுச்சு.
மதியானத்துக்கு லஞ்சுக்கு நல்ல சூட்டபுளான கத்திரிக்காய் சாதம் இது. ரெடி ஆகிடுச்சு. எப்படி அருமையாக இருக்குது பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்கு ஷேரு கமெண்ட் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.